எங்கும் இன்பம் சூழ்க, இது உங்கள் விஜய் டெக், நான் உங்கள் விஜய். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரெண்டு சூப்பரான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம உலகத்தில் வந்து மரம் இல்லாதனால நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஓரளவு வந்து சரி பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வாங்க. அதாவது வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூடியூப்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அஃப்ளிகேட், அது மட்டும் இல்லாமல் பிட்காயின், அப்புறமேட்டு அஃபெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நாலு விஷயத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது வந்து யூடியூப் அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த யூடியூப்லேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் நமக்கு பிடித்தமான விஷயங்களை வந்து நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு வந்து அமௌண்ட் வரும். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி வந்து வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுக்கு நமக்கு தேவையான டெம்ப்ளேட் லாகோ இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி வீடியோ வந்து முறையாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து இப்போ நான் அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன். என்ன ரீசன்னா வந்து நம்ம சேனலை வந்து நான் கொஞ்சம் புதுப்பிக்க விரும்புகிறேன். அதனால் வந்து அந்த வீடியோஸ் வந்து டெலீட் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் அந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் சூப்பராகவே நல்லாவே கண்டிப்பாக ரெடி பண்ணி போகிறதா இருக்கேன். அப்புறமேட்டு அப்ளிகேட், ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேட்டு அப்ளிகேட்டுன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து பர்ச்சேசிங் பண்ணுறதுனா ஆன்லைனில் தான் சூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆன்லைன் பர்ச்சேசிங்கில் வந்து நம்ம வந்து இடையில வந்து ஒரு டீலராக செயல்பட்டு நம்ம வந்து அதுலேருந்து பணம் சம்பாதிக்க போகிறோம். அது எப்படி சம்பாதிக்க அப்படி எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அது வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் பற்றின எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்தபடி அப்ளிகேட்டுக்கு வருவேன். அப்புறம் அதை பற்றின டிப்ஸும் நான் கண்டிப்பாக அதில் சொல்லுவேன். அடுத்த மூணாவது விஷயம் பிட்காயின். அதாவது எனக்கு வந்து பிட்காயின் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நான் இன்னைய வரைக்குமே பிட்காயினில் ஒர்க் பண்ணுறது வந்து, அதாவது ஃப்ரீயாக வந்து பிட்காயின் சம்பாதிக்கிறது அப்படின்ற அந்த ப்ரொசீஜரில் தான் என்னோடய ஒர்க்கை நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். பட் ஆனால் அது வந்து எனக்கு வேலைக்கே ஆகலை. ஆனால் அதில் வந்து நம்ம பணம் கட்டி சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹையாகவே ஏர்ன் பண்ணலாமா? அதனால் வந்து நான் பணம் கட்டி நான் பிட்காயின் சம்பாதிக்கிறேன், சம்பாதிக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து அதை பற்றியும் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அடுத்தபடியாக வந்து அஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே அஃபெக்ட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அஃபெக்ட்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது, நம்மளோட ஆக்ஷன்ஸுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். அதாவது நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா அதில் வந்து ஆடு வரும். அந்த ஆடை வந்து மற்றவங்க பார்க்கறதுனால வந்து நமக்கு கமிஷன். ஆனால் அஃபெக்ட்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது, நம்மளே வந்து நம்மளோட ஆடை பார்த்துக்கிறது தான். அதுலேருந்து நமக்கு வந்து நல்ல அமௌண்ட் தராங்க. அதை பற்றி ஃபுல்லாகவும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கேன், பயப்படாதீங்க. ஓகே நண்பா, இவ்வளோ தான் இப்போ மணி அணி. அடுத்த டாபிக் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டாபிக். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இப்போ நாட்டில் வந்து பல பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் அழிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாட்டில் வந்து பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த மரம் அப்படின்ற ஒரு விஷயத்தால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக நான் இந்த சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு முடிவு எடுங்க. இப்போ நீங்கள் ஒரு மரக்கன்று வைக்கிறீங்க. அந்த மரக்கன்று வந்து வளர்ந்து பெரிய மரமாயிடுச்சு. மரமான உடனே அது என்ன பண்ணுன்னா, அதாவது வந்து தண்ணீரை வந்து மேலே மேகத்துக்கு வந்து நீராவியாக்கி மேகத்துக்கு கொண்டு போகும். அதனால் வந்து நமக்கு நல்ல மழை பொழிவுக்கும், விவசாயமும் செழிப்பாக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியும் கிடைக்கும், சுத்தமான காற்றையும் நம்ம சுவாசிப்போம், உடலில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்காக வந்து இப்போ மரம் இல்லாதனால நம்ம சரியான முறையில் வந்து சுவாசிக்கல அப்படின்றதுனால வந்து நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம வந்து டாக்டரை தேடி போகிறோம். இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரம் வளர்க்கணும். நான் அதுக்காக வந்து ஒரு புது முயற்சி ஒன்று எடுத்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஃபேஸ்புக்கில் வந்து புதுசாக ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இனி வரக்கூடிய எல்லா வீடியோஸ் கீழேயும் வந்து நான் அந்த குரூப்போட லிங்க் கேட்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்றும் செய்யணும். ஒரு மரக்கன் நட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்து உங்களோட நேமை வந்து அதில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஒவ்வொரு ஆளோட அந்த மரக்கன் ஃபோட்டோவையும் சரி,
நீங்க முடிஞ்சவங்க உங்களோட போட்டோஸ் கூட நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஆனா லேடிஸ் தயவுசெய்து சொல்றேன், போட்டோஸ் அப்லோட் பண்ணாதீங்க லேடிஸ். உங்க நேம் மட்டும் வேணா சொல்லுங்க. ஆனா பசங்க எல்லாருமே சரிதான், நீங்க வந்து உங்களோட போட்டோஸை முதற்கொண்டு நீங்கள் ஆட் பண்ணி விட்டாலும் சரி தான், நான் வந்து அதை என்னோடய வீடியோவில் வந்து அதை கண்டிப்பாக காட்டுவேன். இந்த மாதிரி இந்த நண்பர் வந்து நான் சொன்னதில் வந்து அந்த மரக்கன் நட்டு வச்சுருக்காரு, அதை இப்போ நான் வந்து அவரோட நேமோடு உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து பல பிரச்சனை இருக்குது, இது என்னோட ஒரு முயற்சி தான். ஏன்னா வந்து எனக்கு இது ரொம்ப நாள் கனவு, இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா போய் பண்ணலான் இருக்கேன், ஸ்கூலு காலேஜுன்னு போயிட்டு பசங்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி, மரக்கண்ணால் தான் இவ்வளோ பிரச்சனை நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்கு, 50 வயசில் சாவுருவேன், 20 வயசில் செத்து போயிடுறான், எல்லா ரீசனுக்கும் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இதாகவே பண்ணலான் இருக்கேன். என்னோட சொந்த காசில் வந்து நான் பண்ணுறதா இருக்கேன். இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மரக்கண்ணு கொடுத்து அவங்க வந்து அதை நட்டு நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்தா அவங்களுக்காக வந்து ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி கண்டிப்பாக போடணும், அதான் என்னோடய ஆசை. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணேன். நம்ம சேனல் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வருதோ வரலையோ வந்து எனக்கு அடுத்த பிரச்சனை, அதே போல் வியூஸ் வருதோ வரலையோ அது எனக்கு அதுவும் அடுத்த பிரச்சனை தான். என்னோடய இப்போ முழு முயற்சி என்னென்னா, அட்லீஸ்ட் வந்து என்னோடய இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு 10 பேர் பார்த்தாலும் ஒரு ஆள் வந்து மரக்கண்ணு நட்டு அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட வாரிசுகளுக்கு கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. சுவாசிக்க சுத்தமான காற்றையும், குடிக்க நல்ல குடிநீரையும், சாப்பிட நல்ல உணவையும், இதை மூணு மட்டுமே நம்ம வந்து அவங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போனாலே அவங்க வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. வருங்காலத்தில் வந்து எப்படின்னா தண்ணின்ற ஒன்று இருக்குமா என்னன்னே தெரியலை, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருக்குமா என்னன்னே தெரியலை. சுத்தமான காற்றை சுவாசிப்போமான்னு தெரியல, எல்லாருமே மாஸ்க் வச்சுட்டு தான் போக போகிறோம் கண்டிப்பாக. அப்போ வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ஓ நம்ம அப்பா அம்மா பண்ண அந்த தப்பால் தான் வந்து நம்ம இவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்களை வந்து கண்டிப்பாக திட்டுவாங்க, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம வளங்களை வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மரத்தை வந்து வெட்டுறது, மணல் போய் அள்ளுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் நம்ம பணத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொத்து சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறதே வந்து எதுக்காக, நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழணும், நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. சப்போஸ் நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் வந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணணும், அதுக்கெலாம் பணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களோட முட்டாள்தனம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து மரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வெட்டுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கிறீங்க. அந்த காலத்துலாம் பார்த்தீங்களா வந்து தேவைக்காக தான் மரம் வெட்டினாங்க, ஆனால் இப்போ வந்து பணத்துக்காக மரம் வெட்டிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு என்ன பண்ணுறீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம், ஒரு மரக்கன்று நட்டு வச்சு நீங்கள் வந்து அதை வளங்க. ஏன்னா வந்து இன்னும் இதுக்கு மேலே சொல்லணும்னு கேட்டால், மரத்தால் எவ்வளோ பிரச்சனைகள், மரம் வெட்டுறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கின்றத இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு நாள் கூட வந்து பேசுவேன், ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே இந்த மரம் தான். மரம் வெட்டுறதுனால பனிமலை உருகுது, அந்த மாதிரி கடல் மட்டம் உயருது, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து சுனாமி வருது, இந்த மாதிரி பல பிரச்சனை வருது. நம்மளோட சாவுக்கு நம்மளே வந்து வழிவகுத்துக்கிறோம், இதுதான் முதல் விஷயம். அதாவது உங்களை வந்து காடு வளங்க அப்படின்லாம் சொல்ல, அட்லீஸ்ட் வந்து ஒரு தனி மரத்தையாவது நடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து எல்லாராலையும் காடு நட முடியுமா அப்படின்றது கொஞ்சம் முடியாத விஷயந்தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு மரம் நட்டிங்கன்னா வந்து உங்களால் வந்து ஒரு 10 பேர் வாழ்வாங்க. உண்மை நண்பா, ஒரு மரம் நட்டிங்கன்னா உங்களால் வந்து ஒரு 10 பேர் வாழ்வாங்க. அவங்க வந்து இந்த மரம் நட்டது யாரோ அவங்களால தான் நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துவாங்க. கண்டிப்பாக அந்த சுத்தமான எண்ணம் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து சிறப்பாக்கும். நீங்கள் எந்த சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே சரிதான், அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து மந்திரங்கள் இருந்துச்சு, அது வந்து பொய்யா என்னென்ன எனக்கு தெரியாது, ஆனால் இந்த காலத்து சயின்ஸ் வந்து அதை ப்ரூவ் பண்ணுது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்காக வந்து நான் அந்த டாபிக் போகல, தயவுசெய்து சொல்கிறேன் அந்த டாபிக் நான் அதுக்கு போகல, விடுங்க. அந்த தூய்மையான எண்ணன்றது நமக்கு வந்து ஒரு சுத்தமான ஒரு நீண்ட ஆயுளை வந்து கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு மரங்களை நட பாருங்க.
அதாவது இந்த வளர்ச்சி வந்து வளர்ச்சி அதாவது இயற்கையோடு இருக்கக்கூடிய வளர்ச்சின்றது நமக்கு வந்து ரொம்பவே ஒரு உகந்த ஒரு விஷயம். என்னதான் வந்து நம்ம செயற்கையாக போனாலுமே சரிதான், இயற்கை அப்படின்ற ஒன்று இல்லைன்னா வந்து நம்மளால் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியாது. நீங்கள் வந்து பணம் சேர்க்கறதுலாம் அடுத்த விஷயம் நண்பா, அதாவது லைஃப்ன்றது நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், இது உங்களோட ஒரு சகோதரனாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அல்லது ஒரு நண்பனாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான், கண்டிப்பாக முடிஞ்ச அளவு வந்து மரங்களை நடப்பாருங்க. ஏன்னா வந்து இந்த டாபிக் வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக தான் போயிட்டுருக்கு. ட்ரெண்டிங்காக போய் நம்ம என்ன பண்ணுறது, இதுக்காக போயிட்டு உட்காந்து போராடி நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக ஒன்றுமே நடக்காது. அதனால் இதுக்கான வந்து வழியை வந்து நம்ம தான் தேடிக்கணும். அதனால் முடிஞ்ச அளவு வந்து மரம் நடப்பாருங்க. இது உங்களோட ஒரு சகோதரனாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான், உங்களோட ஒரு நண்பனாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான், முடிஞ்ச அளவுக்கு வந்து மரம் நடப்பாருங்க. கண்டிப்பாக வந்து மரத்தை நட்டால்தான் வந்து நம்ம லைஃப் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, இதுக்காக வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சுக்கேன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நண்பரும் சரி தான், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். கண்டிப்பாக வந்து எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதாவது என்னோடய வீடியோ வந்து ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு சத்தியமாக இந்த வீடியோவுக்கு ஆசையே கிடையாது. அதே போல் வந்து உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த வீடியோ எனக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆகணும், எனக்கு சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. இது வந்து என்னோட நல்லதுக்காகவும் உங்களோட நல்லதுக்காகவும் தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் பேசுகிறேன் நீ என்ன பெரிய ஆளான்லாம் கேட்டாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன் நான் பெரிய ஆளெலாம் கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். கண்டிப்பாக இதை நீங்கள் தப்பாக எடுத்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, இருந்தாலுமே வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, கண்டிப்பாக ஒரு நாலு நண்பராவது இந்த பேச்சை கேட்பாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த குரூப்பில் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ போட்டாலும் பரவாயில்ல, ஒரு நண்பர் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகேவா நண்பா, ஏன்னா வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஏனோ தானோ அப்படின்னு நம்ம வாழக்கூடாது. லைஃபுக்குன்னு சில விதிமுறைகள் வந்து நீங்கள் வகுத்திருப்பீங்க. அந்த விதிமுறைகளை வந்து நம்ம கடைபிடிக்கணும்னா கண்டிப்பாக இயற்கை அப்படின்ற ஒன்று இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, மீண்டும் நல்லது ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நண்பா எல்லாருக்கும் தேங்க்யூ, பை பாய்.